குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. ஒரு குதிரை யுத்த நாளுக்காக ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக்கப்படும். யுத்த நாள் வருகிற போது அந்த யுத்தத்தை எதிர்கொள்ளத்தக்கதாக அந்த குதிரை எல்லாவற்றிலும் என்ன செய்யப்பட்டிருக்குமா? ஆயத்தப்பட்டு இருக்கும். யுத்தத்திற்கு பயப்படாதபடி, யுத்தத்தை கண்டு கலங்காதபடி, யுத்தத்துக்குள் கடந்து போகத்தக்கதாக அது ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிற போது எத்தனை ஆயத்தங்கள் இருந்தாலும் ஜெயம் என்பது தேவனிடத்திலிருந்து வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை ஒரு யுத்த குதிரைகளைப் போல சவால்களை சந்திக்கிறதற்காக நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். அந்த ஆயத்தம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறவைகள் ஒவ்வொரு நாளும் சவால்கள் தான். கிறிஸ்துவ வாழ்க்கை சவால்கள் நிறைந்தது. தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சவால்களை சந்திக்கிற அனுபவங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கை யுத்த களம். இங்கெல்லாம் போரடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு நாளும் யுத்தம் தான். யுத்தத்துக்குள்ளாய் நீ கடந்து போவாயானால் எப்படி இருக்க முடியாது? சும்மா இப்படி வேடிக்கையெல்லாம் பார்த்துன்னு இருக்க முடியாது. யுத்தத்தில் கரணம் தப்புனா ஆமாம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவ பிள்ளைகள் அப்படி தான் கடந்து போகணும். எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சத்தியத்தை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை, உபவாசத்திலும் ஜெபத்திலும் கடந்து போகிற வாழ்க்கை, அது ஒரு பெரிய சவால் தான். உபவாசிக்கிறது பெரிய சவால் தான். ஒன்றும் முடியாது, தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும், சாப்பிடலன்னா செத்து போயிடுவோன்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் அதை தாண்டி நிற்கிற அனுபவம் இருக்கு பாருங்கள். அதெல்லாம் சவாலை ஜெயிக்கிற அனுபவங்கள். தேவ பிள்ளைகள் அப்படி தான் ஜெயித்து கொண்டே வருகிறோம். இன்னும் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. பாருங்க, அது மாத்திரம் விசுவாசத்தை கை கொண்டு வாழ்கிறது, விசுவாசத்தில் நிற்கிறது ஒரு பெரிய சவால் தான். முடியுமா முடியாதானா இல்லை கர்த்தர் பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்கு என்ன இருக்க வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் ஜெயித்தாக வேண்டும். அநேக காரியங்களிலே கடந்த வாரங்களிலே இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவார். பரிசுத்தத்தை கை கொண்டு வாழ்வது, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை கை கொண்டு வாழ்வது என்பது அது ஒரு பெரிய சவால். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தமாய் வாழ்வது என்பது, ஏன்னா இன்றைக்கு பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறார், அநேக சூழல்களுக்கூடாக நாம் கடந்து போகிறோம், சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்போதும் என்னதான் பண்ண வேண்டியது இருக்கிறதா, அவைகளுக்கு கூடாகத்தான் கடந்து போக வேண்டி இருக்கிறது. அப்போ இதை ஜெயித்து வாழ்கிறது இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய சவால். ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறதான இந்த சவாலை நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, முறியடித்தே ஆகணும். அதனால்தான் வேதம் எதிர்பார்க்கிறது, உங்கள் எண்ணங்கள் எல்லாம் இப்படி இருக்கணும்னு சொன்னால், நான் வாழ்நாள் முழுவதும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். சிந்தைகளில் எண்ணங்களில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி பாருங்க. என்னோடு கூட தானியேல் முதல் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று முதலாவது அவன் தன் இருதயத்திலே ஒரு தீர்மானம் எடுக்கிறான். தானியேலை குறித்து பார்க்கிற போது எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது. அவன் சொல்லலாம், நான் ஒரு அடிமை, நான் இங்கே ஒன்றும் தீர்மானம் பண்ண முடியாது, எதை கொடுக்குறாங்களோ அதை தான் சாப்பிடணும், எதை குடிக்க சொல்கிறாங்களோ அதை தான் குடிக்கணும், எங்கே இருக்க சொல்கிறாங்களோ அங்கே தான் இருக்கணும். சொல்லுகிறதற்கு தானியேலுக்கு என்ன இருந்ததா, எல்லா வாய்ப்புகளும் இருந்தது. ரெண்டாவது, பிரஜாதி தூரதேசத்தில் அடிமைப்பட்டு போய் கிடக்கிறான், அவனை குறித்து அங்கே யாருக்கும் ஒன்றும் என்ன செய்யாது தெரியாது, வாய்ப்புகள் இருந்தது தவறுகள் செய்கிறதற்கு. ஆனால் அவன் சொல்கிறான், ஒரு தீர்மானம் எடுக்கிறான், இல்லை இல்லை நான் பரிசுத்தமாய் வாழ்ந்துதான் ஆக வேண்டும், என் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தத்தை நான் என்ன செய்து விட முடியாது, இழந்து விட்டு வாழ முடியாது என்று சொல்லி தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணுகிறான். அது மாத்திரம் அல்ல, ரெண்டாவது அங்கே போடப்பட்டிருக்கிறது, அதற்காக ஜெபிக்கிறான், பிரயாசப்படுகிறான், பிரதானிகளின் தலைவரிடத்திலே போய் பேசுகிறான், நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை, நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன். ஏன்னா தேவனுக்கானவைகளை நீங்கள் தேவனுக்காக செய்கிற போது கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார்.